Example 3.27 factorize. Factorize இதில பார்த்தம்னா, நமக்கு இது எது resemble ஆகுது அப்படின் பார்த்தம்னா, 8pq can be written as, 8 நம்ப எப்படி எதிலாம் பார்த்திருக்கும்னா, 2 cube நு எதிலாமா, 2 cube இங்கே என்ன இருக்கு, p cube இருக்கு, இந்த q cube என்ன நம்ப q cube நே எழுதுலாம். So this is 2p the whole cube. அப்பிறும் இது என்னது q cube. இப்போ நமக்கு a is equal to என்ன அப்படின் பார்த்தம்னா 2p and b is equal to என்னன q. So that is minus q. அப்போ இது என்ன formulaவில் resemble ஆகுதுனா a minus b the whole cube formulaவில் resemble ஆகுதா. That is equal to என்னது a cube minus 3 a square b plus 3 ab square minus q b cube. Right? அப்போ இங்க, what is a? a is equal to 2p. 2p தான் a. 2 மட்டும் கடையாது, p மட்டும் கடையாது. p is equal to what? q. இப்போ நம்ம substitute பண்ணி பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? minus இருக்கு. அதுக்கு அப்புறம் formulaல 3 இருக்கு. a square என்னது? 2p the whole square. அப்புறம் b என்னது? q. Right? a is 2p, b is q. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? formulaல plus இருக்கு. அப்புறம் 3 போட்டுட்டோம். a ஓட value என்னது? a ஓட value is 2p. அதுக்கு அப்புறம் b ஓட value is q, so q square. அப்புறம் minus இருக்கு q cube போட்டாச்சு. b cube is q cube. இப்பது நம்ப பார்த்தம்னா என்ன வரும் 2 into 2 into 2, that will be 8p cube. வருமா? minus. இது என்னாகும் 2p square, the whole square என்னாகும் 4p square ஆகுமா? so 4, 3 is 12. இப்போ minus என்ன வரும் 12. இங்க என்ன இருக்கு? p square இருக்கு, இங்க q இருக்கு. plus, இங்க என்ன இருக்கு? 3, 2 is 6 இருக்கு. இங்க P இருக்கு, இங்க Q square இருக்கு. இங்க என்ன இருக்கு? minus Q cube இருக்கு. So, இது வந்தாச்சா? அப்போ, this resembles this formula. அப்போ, நம்ப என்ன இதுரும்? A minus B is 2P minus Q. This is 2P minus B. This is A minus B. அப்போ, நம்க்கு இங்க cubeல குட்துக்கர்னால, 2P minus Q the whole cube. Okay, what are the factors? இதில பார்த்தீங்கன்னா, 3 தரவு எழுதுனும் நம்ப, 2P minus Q. அதுக்கு அப்புறம் 2p minus q, அதுக்கு அப்புறம் 2p minus q. So, 3 cube இருக்கிறதுனால் என்ன பண்ணும் 3 தரவு எழுதுனும். So, this is the factor.